வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. நாட்டில் உள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டும் நிகழ்வுகளை தடுக்க அதிகாரிகள் நடத்திய பாதுகாப்பு சோதனையின் போது பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மற்றும் 49 போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்புடைய வாகனங்களின் ஓட்டுநர்களை கைது செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இதுபோன்று சாலைகளில் பொறுப்பற்ற ஓட்டுநர்களை கட்டுப்படுத்த வரவிருக்கும் நாட்களில் சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த December 26, 2021 முதல் 2022 ஜனவரி இறுதி வரை சுகாதார ஊழியர்களுக்கான வருடாந்திர விடுப்பு வழங்குவதை சுகாதார அமைச்சகம் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி இறுதி வரை நீட்டித்துள்ளதாக சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சுதந்திர தினம், விடுதலை நாள், மத இஸ்ரா மற்றும் மியாராஜ் இரவை குறிக்கும் வகையில் பிப்ரவரி 27 முதல் March 3 வரை பொது விடுமுறை தினங்களை கருத்தில் கொள்ள குவைத் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் March 6 ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பணியை தொடங்கும் என அரசாங்க தகவல் தொடர்பு மையத்தின் தலைவரும் அரசாங்க செய்தி தொடர்பாளருமான தாரிக் அல் மெஸ்ராம் கூறியுள்ளார். முன்னதாக பிப்ரவரி 25, 26, March 4, 5 தேதிகள் வழக்கமான விடுமுறை நாட்கள். கூடுதலாக மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்படுவதாக தாரிக் தெரிவித்துள்ளார். குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 430 ஃபெல்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 243 ரூபாய் 48 காசுகள். 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 652 ரூபாய் 74 காசுகள். இத்துடன் எங்கள் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.